நாட்டு மக்கள் மீது மேலும் சுமையை ஏற்றாமல் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். முழு அடைப்பு போராட்டத்திற்கு மதிப்பளித்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பெட்ரோல் 83.91 ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் 1 லிட்டர் 86.98 ரூபாய்க்கும் மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் 484.67 ரூபாய்க்கும் மானியம் அல்லாத சிலிண்டர் 770.50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதுவரை இல்லாத அளவு இமாலய உச்சத்திற்கு சென்றுவிட்ட இந்த விலை உயர்வுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் கேப்டன் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு சாமானிய மக்கள் முதல் பெரும் தொழிற்சாலைகள் வரை இந்த விலை உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், காரணம் மிக முக்கியமான பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வைத்ததுதான் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் நிர்ணயிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய எண்ணெய் நிறுவனங்களை மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் 6 மாதம் அல்லது வருடத்திற்கு ஒருமுறை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்திய எண்ணெய் நிறுவனங்களே விலையை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என மத்திய அரசு அனுமதித்ததன் விளைவு இன்று நாள்தோறும் விலையேறிக் கொண்டே போவதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். இந்த விலை உயர்வை கண்டித்து இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்ற முழு அடைப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு செவிசாய்க்காத மத்திய அரசு இன்னும் சில தினங்களில் இந்த பிரச்சினை சரியாகிவிடும் என பொத்தம் பொதுவாக சொல்வது பொதுமக்களை மேலும் வேதனையடைய செய்துள்ளதாகவும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இந்த விலை உயர்வை திரும்பப் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு மேலும் சுமையை அதிகரிக்காமல் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு துணை போகாமல் சாமானிய மக்களின் நிலை அறிந்து உச்சத்தில் உள்ள பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார்.